Hello friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு crochet ல நம்ம பார்க்க போறது caramel cone stitch. இது வந்து cone stitch-க்கும் caramel cone stitch-க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் உண்டு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது வந்து அழகா இருக்கு டிசைன். பேக் சைடுல வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வண்ணாலும் நம்ம வந்து அவுட் சைடா எப்படி வேணுமோ நம்ம இஷ்டப்படி வெச்சுக்கலாம். இப்ப இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு slip knot போட்டுட்டு நமக்கு தேவையான செயினை போட்டுக்கணும் எத்தனை செயின் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் 14 செயின் போட்டிருக்கேன் நமக்கு இது வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இதில் வந்து கணக்கு எதுவும் இல்லை எப்படி போட்டாலும் வந்து எத்தனை ஏதாவது ரெட்டையில் ரெட்டப்படையில் போட்டாலும் சரி ஒத்த இதில் போட்டாலும் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இதில் வராது இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் இதில் வந்து சிங்கிள் குருஷி போட்டுக்கணும் இதை வந்து சிங்கிள் குருஷி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது சிங்கிள் குருஷி தெரியாதவங்க அதில் போய் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சிங்கிள் குருஷி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானதே சிங்கிள் குருஷி தான் இப்போ இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டுட்டு நூலை வெளியில் எடுத்து ரெண்டு லூப்பை சிங்கிள் லூப் ஆக்கணும் இதான் சிங்கிள் குருஷி இதே மாதிரி நம்ம இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு சிங்கிள் குருஷி போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு மறுபடியும் நம்ம இந்த ரோ ஃபுல்லாகவும் சிங்கிள் குருஷி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த கேப்பில் விட்டு விட்டு இந்த ஒரு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு கேப்லேயும் விட்டு நம்ம மறுபடியும் செகண்ட் ரோ வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் முடிக்கணும் செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிக்கிட்டு மறுபடியும் இந்த கேப்பில் இருக்கு இல்லையா இந்த கேப்பில் வந்து வரிசையாக நம்ம மூணு டைம் போடணும் அதாவது மூணு ரோ போடணும் சிங்கிள் குருஷியவே ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டோம் செகண்ட் ரோ போட்டோம் இது இப்போ தேர்ட் ரோ போட்டுட்ருக்கேன் தேர்ட் ரோ போட்டு இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் இது வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் மூணு ரோ போட்டுக்கணும் இப்போ தேர்ட் ரோ போட்டுட்டு இதையும் நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் இப்போ நம்ம மூணு ரோ போட்டாச்சு ஒரு செயின் திருப்பி ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ வந்து நம்ம வந்து போட போகிறது எங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரோ இது ஃபஸ்ட்டு ரோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ மூணு ஹோல் இருக்கும் இதில் இப்போ நமக்கு தெரியும் இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஹோலு ஃபஸ்ட்டு ரோ இது செகண்ட் ரோ இது வந்து தேர்டு ரோ இப்போ நம்ம போட போகிறது இந்த மூணு ரோவும் யூஸ் பண்ணி தான் இப்போ போட போகிறோம் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் குருஷி மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டுக்கணும் ஒரு சிங்கிள் குருஷி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா நீடலில் வந்து நூல் அப்படி எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ரோவில் விட்டு வெளியில் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு லூப் இருக்கும் மறுபடியும் ஒரு டைம் நீடலில் நூல் எடுத்துகிட்டு இது ஒரு பாருங்கள் இது வந்து செகண்ட் ரோ செகண்ட் ரோவில் உள்ள இந்த ஹோலில் விட்டு நூலை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் இப்போ நமக்கு வந்து அஞ்சு லூப் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லூப்பு இப்போ மறுபடியும் ஒரு டைம் நூலை எடுத்துகிட்டு தேர்ட் ரோ இருக்குது பாருங்கள் இது வந்து தேர்ட் ரோ இந்த தேர்ட் ரோவில் உள்ள ஹோலில் விடணும் விட்டு வெளியில் எடுக்கணும் எடுத்துட்டால் இப்போ நமக்கு வந்து ஏழு லூப் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழையும் நம்ம வந்து அப்படியே சிங்கிளாக்கிடணும் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் இதில் நூல் எடுத்துட்டு இது வந்து அடுத்த செயினுக்கு போகணும் அடுத்த செயினில் ஃபஸ்ட்டு ரோவில் விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்தால் நமக்கு இப்போ மூணு இருக்கும் ஒரு டைம் நூல் எடுத்தால் இது நாலு இப்போ செகண்ட் ரோவில் விட்டு வெளியில் எடுத்தோன்னா
அஞ்சு அஞ்சு லூப் வரும். இப்போ நூல் எடுத்துட்டு தேர்ட் ரோவில் விடணும். தேர்ட் ரோவில் விட்டு தேர்ட் ரோ இருக்கு இல்லையா, இதில் விட்டு வெளியில் எடுத்தோம்னா இப்போ ஏழு இருக்கும். இந்த ஏழையும் நம்ம வந்து சிங்கிளாக்கணும். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, ஒரு டைம் எடுத்து இதில் விட்டு வெளியில் எடுத்துட்டேன். இப்போ மூணு, மறுபடியும் நூல் எடுத்துட்டு இப்போ நாலு எடுத்துருக்கேன். இது உள்ளே விட்டு நூலை வெளியில் கொண்டு வந்தால் அஞ்சு. மறுபடியும் நூல் இதில் எடுத்துட்டு இதில் விட்டு வெளியில் கொண்டு வந்தால் ஏழு. இப்போ ஏழு லூப்பையும் நம்ம வந்து சிங்கிளாக்கணும். இதை வந்து நூலை உள்ளே விட்டு எடுக்கும்போது இப்படி எடுத்துட்டு, இது நமக்கு ஃபஸ்ட்டு ரோ கிட்டக்கே இருக்கும், அதனால் நூலை விட்டு வெளியில் எடுத்துட்டால் நமக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ ரெண்டாவது ரோவில் விட்டு எடுக்கும்போது இதை வந்து நம்ம பிடிச்சி இப்படி நெருக்கி இப்படி பிடிச்சி இழுத்து போடக்கூடாது. இந்த மாதிரி இது இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவுக்கு அளவுக்கு இதை லூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இதை நூலை எடுத்துகிட்டு தேர்ட் ரோவில் விடும்போது இதை தேர்ட் ரோவில் விடுறோம் இல்லையா, அந்த தேர்ட் ரோவில் விட்டு வெளியில் எடுக்கும்போது அதே அளவுக்கு லூஸ் விடணும். இப்படி அதே அளவுக்கு இப்படி லூஸு கொண்டு வரணும். இப்படி நம்ம பிடிச்சி இழுத்து நெருக்கி இப்படி போட்டோம்னா அது டிசைன் நமக்கு வரவே வராது. அப்போ என்ன செய்யணும், அதே அளவுக்கு நூல் வந்து நமக்கு இந்த இந்த லைன் வருது இல்லையா, இதே அளவுக்கு லூஸில் இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் நமக்கு வந்து டிசைன் வந்து ஈவனாக வரும். ஃபஸ்ட் ரோவில் ஒரு டைம், செகண்ட் ரோவில் ஒரு டைம், அடுத்தது தேர்ட் ரோவில் ஒரு டைம். நம்ம வந்து கோன் ஸ்டிச் போட்டது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு டைமும் செகண்ட் ரோவில் ஒரு டைம் தான் விடுவோம். இது வந்து இந்த கேரமல் கோன் ஸ்டிச் வந்து இது மூணு டைம் மூணு ரோவில் விடுறதுனால அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இப்போ வந்து இந்த மாதிரி லூஸ் விட்டுக்கணும். அப்படி லூஸ் விட்டால் தான் நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். இந்த ரோ வந்து நமக்கு ஒரே ஈவனாக வரும். கொஞ்சம் நம்ம வந்து இழுத்து பிடிச்சி போட்டோன்னா ஒன்று வந்து மேலே இருக்கும், ஒரு ஒரு இதில் வந்து ஒரு டிசைன் மேலே இருக்கும், ஒன்று வந்து கீழே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்னா நம்ம வந்து இதை ஈவனாக போட மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து நம்ம இதை முடித்த உடனே இப்படியே ஒரு சிங்கிள் குருஷி மட்டும் லாஸ்ட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு திருப்பி ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். இப்போ வந்து நமக்கு டிசைன் கிடச்சிருச்சு. இப்படி இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம வந்து வரிசலாக இப்போ வந்து மூணு ரோ, ஃபஸ்ட்டு வந்து மூணு ரோ போட்டோம் இல்லையா, சிங்கிள் குருஷி வந்து வரிசலாக இதில் போட்டுகிட்டே வரணும். இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கேப்லேயும் சிங்கிள் குருஷி நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு த்ரீ டைம் போட்ட மாதிரியே இப்போ இந்த கேப்பில் சிங்கிள் குருஷி வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, இது வரைக்கும். இப்போ ஒரு சிங்கிள் குருஷி போட்டு இந்த பக்கம் திருப்பி செகண்ட் ரோ போடணும். இந்த பக்கம் வந்தோடனே திருப்பி திருப்பி இந்த பக்கம் வந்து தேர்ட் ரோ போடணும். தேர்ட் ரோ போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டோம் இல்லையா, இதே மாதிரி தான். இதுதான் ப்ரொசீஜர் வந்து திருப்பி திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ரோ போடுறோம். இதில் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு மூணு ரோ போட்டுட்டு ஒரு டைம் இந்த கேரமல் கோன் ஸ்டிச் போடுறோம். அடுத்தது வந்து த்ரீ டைம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன், த்ரீ டைம் போட்டுட்டு மறுபடியும் ஒன்று. இதே தான் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நம்ம ரிப்பீட்டாக போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன், ரெயின்போ கிராஃப்ட்.